ஹலோ நண்பா, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற அனிமையோட பேர் த லேண்ட் ஆஃப் மிராக்கிள் சீசன் 2வோட எபிசோட் நம்பர் 19 தான் பார்க்க போகிறோம். அதுக்குன்னே புதுசாக ஏதாவது வந்துருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ நம்ம எபிசோட்குள்ளே போகலாம். போன எபிசோடில் என்ன நடந்ததுன்னா, அந்த எல்ஃப்கூட்டோட ஒரு தலைவிக்கு வந்து நம்ம ஃபஸ்ட் ஹீரோ மேலே கண் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட நம்ம செகண்ட் ஹீரோ நீங்கள் இன்னும் அவனை லவ் பண்ணுவீங்களாங்கிற மாதிரி கேட்டாங்க. அதுக்கு இந்த எல்ஃப்கூட்டோட தலைவி எங்கள் ஃபேமிலியை விட்டு நான் கல்யாணம் கூட பண்ணிப்பேங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதை கேட்டோட நம்ம ஃபஸ்ட் ஹீரோவை தண்ணி மாரி ஒன்று குடிச்சுட்டு அதை கீழே துப்பிடுறாங்க. துப்பிட்டு நம்ம செகண்ட் ஹீரோ வாயை மூடுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட் ஹீரோ டாப்பிக்கை மாற்றுங்கிறதுக்காக அந்த மீனை வேட்டையாடுறதுக்கு தான் நீங்கள் இங்கே வந்தீங்களா மாதிரி வந்து அந்த லீடர்த்தை கேட்குறாங்க. அதுக்கு நம்ம அந்த லீடர் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களை மாதிரி கூட்டத்தில் இருக்கவங்களுக்குலாம் வந்து சாப்பாடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், அதனால் இது மாதிரி வேட்டையாடு தான் நாங்கள் சாப்பிடுவோம், எங்களுக்கு வேறு வழியும் இல்லை, இந்த மீனோட டேஸ்ட் எங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இங்கே அதுக்கப்புறங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த லீடரு. அதுக்கு நம்ம பஸ்திரம் ஒரு மேப் மாதிரி ஒன்று எடுத்து நாங்கள் இந்த இடத்துக்கு தான் போகணுங்கிற மாதிரி காட்டுறாங்க. அதை பார்த்தோன்னா அந்த லீடர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது அந்த ஏசி டால்டனு, இதுக்கு நீங்கள் போகணுன்னா உங்களுக்கு அனுமதி இல்லை தேவைப்படுமே, நீங்கள் அதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க அந்த லீடரு. அதுக்கு நம்ம ஹீரோஸும் அப்படிலாம் ஒன்று இருக்காங்கிற மாதிரியே பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த லீடர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உங்களுக்கு அந்த அனுமதி கடை நான் என்கிட்ட ஒரு பாஸ் இருக்குது, நான் உங்களுக்கு தரேங்கிற மாரி அந்த பாஸை வந்து நம்ம ஹீரோஸ்க்கு கொடுக்குறாங்க. அதை பார்த்தோன்னு நம்ம செகண்ட் ஹீரோ ஓடி போய் வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட் ஹீரோ நம்ம செகண்ட் ஹீரோ போட்டு லைட்டாக முறைக்கிறாருங்க. ஏன்டா எவ்வளோ வேலைபுல்லாக கொடுத்துருக்காங்க, நீ என்ன பொஸ்குன்னு போய் பிடிங்கிட்டு வந்துட்டேங்கிற மாதிரி பார்க்குறாருங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன அந்த லீட் என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் பணம் மாதிரி எடுத்துகிட்டு வந்து நம்ம ஹீரோஸ் கொடுக்குறாங்க. அதை பார்த்தா நம்ம ஃபஸ்ட் ஹீரோ போய் பிடுங்கிடுறாங்க, பிடுங்கி வாங்கிக்கிறாங்க. அதை பார்த்தோன்னா செகண்ட் ஹீரோ என்ன சொல்கிறான்னா, ஏன்னா என்ன சொல்லிட்டு நீயே எப்படி பண்ணலாமாங்கிற மாதிரி பார்க்குறாங்க நம்ம செகண்ட் ஹீரோவும். அதுக்கப்புறம் அந்த லீடர் எல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இங்கே நான் உங்களுக்கு பாஸும் கொடுத்துட்டேன், செலவுக்கு காசும் கொடுத்துட்டேன், ஆனால் உங்களுக்கு இன்னொரு பிரச்சனையும் இருக்குது, நீங்கள் அந்த ஏசி நாளுக்கு போகணுன்னா உங்களுக்கு ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கும், அது ஏறுமா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஏன்னா அங்கே பிளட் பேரியர் இருக்கும், அதாவது டீமன்ஸுக்கு மட்டும் பிளட் லைன் இருக்குமா, அவங்கள மட்டும் அதை ஏற முடியுமா, மற்றவங்க ஏறினா உயிர் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குங்கிற மாரி சொல்கிறாங்க அவங்க. அதுக்கப்புறமா நம்ம ரெண்டு ஹீரோஸ் அந்த லீடர் தண்ணி மாரி ஒன்று குடிச்சிட்டு அப்படியே காலைல விடிஞ்சு போயிடுறாங்க. குடிச்சு தூங்கிட்டு நினச்சி வராங்க நம்ம ரெண்டு ஹீரோஸும். அந்த ஏசி நாளுக்கு வந்துடுறாங்க நம்ம ரெண்டு ஹீரோஸுமே. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, நம்ம ஃபஸ்ட் ஹீரோ இந்த பேரியரை பற்றி அவங்க சொன்னாங்க போல இருக்கு, இந்த ஸ்டெப்ஸ் ஹீரோன்னா அவ்வளோ கஷ்டமாக இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட் ஹீரோ கேட்குறாங்க. அதுக்கு நம்ம செகண்ட் ஹீரோ ஏறி பார்த்தாலும் தெரியும் வா ஏற ஆரம்பிக்கலான்னு ஏற ஆரம்பிக்கிறாங்க நம்ம ரெண்டு ஹீரோஸுமே. முதல்ல நம்ம ஃபஸ்ட் ஹீரோ எடுத்து அந்த ஸ்டெப்ஸ் மேலே காலை வைக்கிறாங்க. வச்சோடனே செம்ம ஸ்ட்ராங்கான வைப்ரேஷன் மாதிரி அடிக்கிறீங்க இந்த இடத்துல. நம்ம ஃபஸ்ட் ஹீரோவும் சுத்தமாக முடியலைங்க. அதே சமயம் நம்ம செகண்ட் ஹீரோவும் ஏற ட்ரை பண்ணுறாங்க. அப்போ அவனுக்கும் அந்த பேரியர் வந்து அட்டாக் பண்ணுறாங்க, பெட்லைன் பேரியர் வந்து. நம்ம ரெண்டு ஹீரோஸும் முடியாமல் கஷ்டப்பட்டு ஏறிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட் ஹீரோ என்ன சொல்கிறோன்னா, இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம செகண்ட் ஹீரோ என்ன சொல்கிறாங்க, ட்ரை பண்ணி ஏறி தான் பார்ப்போமேங்கிற மாதிரி ரெண்டு பேருமே சேர்ந்து ஏற ஆரம்பிக்கிறாங்க. எப்படியோ ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம ரெண்டு ஹீரோஸும் மேலே ஏறி வந்துடுறாங்க. ஏறி வந்ததுக்கப்புறம் நம்ம செகண்ட் ஹீரோ என்ன சொல்கிறோன்னா, நல்ல வேலைப்பா டீமன் போர் சட்டு இருக்கதான் நம்ம தவிச்சோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ஃபஸ்ட் ஹீரோ, ஆனால் இது ரேரான எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அதுக்கப்புறம் ஒரு கார்டியன் மாதிரி ஒருத்தர் வராங்க. அதாங்க போன வாட்டி ஒரு கார்டியன் தான் இருக்கவங்க எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் ஆல் யானை மாதிரி மூஞ்சி வச்சவங்களாக தான் இருப்பாங்க போல இருக்கு. அவர் வந்து உங்கள்கிட்ட பாஸ் இருக்காங்கிற மாதிரி கேட்குறாருங்க. அதை பார்த்தோன்னே நம்ம ரெண்டு ஹீரோஸும் இவன் நைன்த் லெவலில் இருப்பார் போல இருக்கு இந்த கார்டியன் சொல்லிட்டு நம்ம செகண்ட் ஹீரோ போய் அவன் பாஸை காட்டுறாங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் இது அந்த எல்ஃப்கூட்டோட பாஸ் மாதிரி இருக்கு, நீங்கள் கஷ்டப்பட்டு இதை வாங்கியிருப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியும், சரி உங்களோட லெவலை நீங்கள் போய் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த கதையிலேருந்து வந்து விடுறாருங்க அவர். உள்ளே போனதுக்கப்புறம் தான் அவங்க நம்ம ரெண்டு ஹீரோஸும் பார்க்குறாங்க. ரொம்ப பழமையான விஷயங்கள் நிறையா சிலைகள் நிறையா இருக்குங்க. அதில் ஒரு சிலையை நம்ம செகண்ட் ஹீரோ போய் தொட்டு பார்க்குறாங்க. தொட்டதுக்கப்புறம் திடீர்னு அவங்க கண்ணீர் அது வைப்ரேஷன் அவ்வளோ தாங்க முடியலங்க. அந்த ஃபீலிங்கை வந்து நம்ம ஃபஸ்ட் ஹீரோ ஃபீல் பண்ணி அவனும் அழுகுற மாதிரி தெரியுங்க. ஏன் இப்படி நடக்குது எனக்கு தெரியலேங்கிற மாதிரி நம்ம ரெண்டு ஹீரோஸும் பேசிட்டு இருக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கேட்குறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த ஸ்கேட்டர்மின் பொண்ணுங்க. அதுக்கப்புறமா நம்ம ரெண்டு ஹீரோஸும் அந்த ஸ்கேட்டர்மின் பொண்ணும் அந்த ஒரு ஹோட்டல் மாதிரி ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. சாப்பாடு நிறையா வச்சு சாப்பிட்ற மாதிரி தெரியுதுங்க. அப்போ நம்ம ஸ்கேட்டர்மின் பொண்ணு என்ன கேட்குறான்னா, நீங்கள் இங்கே வந்தீங்க, இங்கே ஆவட்டு நிறையா இருக்கும் தெரியாதா உங்களுக்கு, இதோட கல்ச்சர்ஸில் உங்களுக்கு தெரியாதா, அந்த ஏசி நாள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது போல இருக்குது, இதை பற்றி உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவன் ஒரு கதையை சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஏசி நாள்னு பேர் இல்லை, இதுக்கு உண்மையான பேர் வந்து பலிபீடம் தான் நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா இந்த இடத்துல தான் டீமன்ஸ் எல்லாமே ஹியூமன்ஸை பலி கொடுத்து அவங்களோட எனர்ஜி எடுத்து அவங்களோட லெவலை இன்க்ரீஸ் பண்ணிப்பாங்க. உங்களால் இந்த இடத்துல வந்து லெவலெல்லாம் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. டீமன்ஸோட லெவல் 9th லெவலில் இருக்கிறவங்களால தான் இந்த லெவலை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதுவும் ஏதோ ஒரு பலி மாதிரி ஒன்று கொடுத்து அவங்க லெவல் இன்க்ரீஸ் பண்ணிப்பாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் எல்லாம் ஹியூமன்ஸாக இருக்கிறதுனால உங்களால் 3 நாளைக்கு மேலே இங்கே தாக்கு பிடிக்க முடியாது. உங்கள் எனர்ஜி அது மொத்தமாக அப்சர்வ் பண்ணி உங்களை ரொம்ப வீக்ஃபுல்லான பர்சனாக மாட்டிடுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அதனால நீங்கள் சீக்கிரமாக இங்கேருந்து கிளம்புறதா உங்களுக்கு நல்லதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த ஸ்கேண்டமின் பொண்ணு. அதுக்கப்புறம் நம்ம பக்தியிடம் என்ன கேட்குறான்னா, நீ கூட டீமன் பெட்லைன்லாம் இருப்ப, உனக்கு கூட இங்கே பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியுங்கிற மாதிரிலாம் உனக்கு பெனிஃபிட்லாம் இங்கே இருக்கும் இல்லைங்கிற மாதிரி கேட்குறாருங்க. அதுக்கு அந்த ஸ்கேண்டமின் பொண்ணு என்ன சொல்கிறேன்னா, நான் ஹியூமனும் டீமனோட பெட்லைனும் சேர்ந்து இருந்ததுனால எங்களால் முடியாது. எங்களை ஹியூமன்ஸாகவும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க, அதே சமயத்தில் டீமன்ஸாகவும் கன்சிடர் பண்ண மாட்டாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவள் அதை கேட்ட நம்ம 2 ஹீரோஸும் ரொம்ப தேங்க்ஸ் மாதிரி எங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இப்போ உங்களுக்கு நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன், அப்புறம் எனக்கு பர்சனலாக ஒரு டீலிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு பேரியர் மாதிரி போடுறாங்க. யார் கண்ணுக்குமே தெரியாதுமே ஒரு பேரியர் மாதிரி இந்த இடத்துல போடுறாங்க. அவன் நம்ம 2 ஹீரோஸ் பக்கத்துலேயே வந்து என்ன சொல்கிறான்னா, நீங்கள் 8th லெவலை ரீச் பண்ணிட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா டீமன் போட சக்தி யூஸ் பண்ணிட்டு நீங்கள் பண்ணிக்கிங்கிறதும் எனக்கு தெரியும். எனக்கு இப்போ அந்த டீமன் போட சக்தி எங்களுக்கு வேணுங்க கிளாருக்குங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதை கேட்டதுக்கப்புறம் நம்ம செகண்ட் என்ன சொல்கிறோன்னா, நான் எதுக்கு உனக்கு தர போகிறேன், நீ தண்டாலும் எப்படிலாம் தூக்கி எங்களை ஜெயிலில் தான் தூக்கி போட போகிறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அந்த ஸ்கேண்டமின் பண்ண கொஞ்சம் தள்ளி போயிட்டு, நான் உங்கள்ட்ட அப்பெல்லாம் பண்ண மாட்டேன், நீங்கள் என்னை நம்பலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நம்ம செகண்ட் அவள் பக்கத்தில் போயிட்டு நான் எதுக்கு ஒன்று நம்பணுங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ அந்த ஸ்கேண்டமின் பண்ண என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எனக்கு அந்த டீமன் போர் சட்டி தந்தேன்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி நம்ம செகண்ட் ஹீரோட்ட சொல்கிறாங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, வாய்ப்பே இல்லை, நானும் ஒன்று கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், அதே சமயத்தில் டீமன் போட சத்தி ஒரு தரமாட்டோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட் ஹீரோக்கிட்டே அவன் அதை போய் சொல்கிறா, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, நான் அவனை நீ டீமன் போட சத்தியட்டாங்கிற மாதிரி அவள்கிட்டையும் கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஃபஸ்ட் ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நானும் ஒன்று கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், எனக்குலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. திரும்பி நம்ம செகண்ட் ஹீரோக்கிட்ட வந்து ப்ளீஸ் என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, நான் நீ என்னோட டீமன் போட சத்தி எனக்கு தந்துடுங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம செகண்ட் ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, என் டேஸ்ட்டுக்கு நீங்களும் செட் ஆக மாட்டேன், நான் பார்த்ததுலேயே அழகான பொண்ணு அந்த ரெட் அணி பீச்சோட குயின் மட்டும்தான், நான் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் அவளை தான் கல்யாணம் பண்ணிப்பேங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம செகண்ட் ஹீரோ. இப்படியே இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ரெட் அணி பீச்சோட குயின் வந்துடுறாங்க. அந்த பேரியர் இருக்கு இல்லைங்க, அதை உடச்சி போட்டு வராங்க. அதை பார்த்து நம்ம 2 ஹீரோஸும் ஷாக் ஆகிடுறாங்க, அதே சமயத்தில் அந்த ஸ்கேண்டமின் பொண்ணு ஷாக் ஆகிடுறாங்க. அவள் வந்ததுக்கப்புறம் அவன் என்ன பண்ணான்னா, அந்த ஸ்கேண்டமின் பொண்ணுக்கிட்ட போயிட்டு நீ கொஞ்சம் வெளில போறியதை உங்கள்கிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேசணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு அந்த ஸ்கேண்டமின் பொண்ணு லைட்டாக பயந்துட்டு அப்படியே பின்னாடி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம செகண்ட் ஹீரோ பக்கத்தில் வந்து நீ என்னமோ சொல்லிட்டு இருந்தில்ல என்னை பற்றிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம செகண்ட் ஹீரோ நான் இது உங்களை பற்றி சொல்லுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த ரெட் அணி பீச்சோட குயின் என்ன சொல்கிறான்னா, நான் உங்கள் 2 பேர்த்தையும் பேசணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டால் நம்ம 2 நிமிஷம் பயந்துட்டு அப்படியே உட்காடுறாங்க. அவளும் ஆப்போசிட் சேரில் உட்காராங்க அந்த ரெட் அணி பீச்சோட குயினும். இதோட இந்த 20th எபிசோட் முடிஞ்சு போச்சுங்க. இதுக்கப்புறம் 21வது எபிசோடு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சில பேர் கமெண்ட்டில் கேட்டால் 2 எபிசோடு அப்லோட் பண்ணுங்கன்னு சொன்னதுனால 2வது எபிசோடு சேர்ந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் அதையும் பார்த்துருங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மாட்டாதீங்க இந்த எபிசோடு எப்படி நல்லா இருந்தால் நல்லா இல்லையாங்கிறத. இது உங்கள் AJ வாய்ஸ் ஓவர்.